ஸோ ஹாய் ஈஸ் நான் உங்க இடத்துல தண்டப்பானி இன்றைக்கி சண்டே ஒன்டே செஷன் ஸோ உங்களுடைய கேள்விகளுக்கு என்னுடைய பதில்கள் ஸோ பெருசாக ஒன்று கேள்விகள் இல்லை ஒரு நாலு கேள்வி தான் இருக்குது இந்த மோர் ஒரு குட்டிக்கு ஒன்டேவே இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு ஜெயந்திரன் ஜே அப்படிங்கிறவர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் கடவுள் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா இடத்துலையும் எவ்ரிவேர் அண்ட் எவ்ரி பிளேஸ் ஸோ எல்லா இடத்துலையும் இருக்காங்க எல்லாருமே ஒரே ஒன்று தான் கடவுள் அப்படிங்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொன்னால் இப்போது நம்ம வந்து ஆண்மூலகம் போனால் ஆண்மூலகம் நமக்கு எப்படி தோன்று என்னென்னமோ போல் தான் ஆண்மூலகம் இருக்குது அப்படிங்கிறதும் சொன்னால் சித்தர்கள் எதுவுமே நினைக்காதவர்களாச்சே அவங்க ஆண்மூலகம் போகும்பொழுது அவங்க என்னதை பார்ப்பாங்க அவங்க தான் பார்க்க மாட்டாங்களா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்க பரவாயில்ல என்னென்னா ஏதுமற்ற ஒரு நிலை அதாவது எதையுமே யோசிக்காத ஒரு நிலை போகும்பொழுது இறைத்தன்மை அடையலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இப்போது நம்மளுடைய எண்ணங்கள் முழுக்க முழுக்க நிற்கும்பொழுது இறைத்தன்மையாக மாறிடுறோம் இறைவனாகவே நம்ம மாறிடுறோம் அப்படிங்கிறோம் இப்போ இந்த எண்ணங்கள் எதற்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும் எண்ணங்கள் எந்த எண்ணங்கள் நிற்கிது இந்த உலகத்தின் மீது கொண்டு பற்றுன்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணங்கள் நம்ம நிற்கிது இப்போது எண்ணம் நிற்கிது என்ன நிற்கிது அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் செய்கிறோம் சித்தரே எடுத்துக்குவோமே ஒரு கற்பமாகியே மருந்து உண்ணுறாங்க அப்போ அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அந்த மருந்து உண்ணுவது அப்படிங்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது அதை செய்கிறதுக்கு புத்தி வேலை செஞ்சு தானே செய்ய முடியும் இங்கே எண்ணம் நிற்பது அப்படின்னு சொல்வதற்கு உண்டான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால் பிடிப்புகள் விட்டு வெளியே வருவதுன்னு அர்த்தம் எனக்கு ஐஃபோன் இப்போ சிக்ஸ் ஃபிஃப்டீன் இருக்குது இன்னொரு ரெண்டு மாதத்தில் ஐஃபோன் இப்போ சிக்ஸ்டீன் வந்துடும் எப்படி வாங்குறது காசு வேறு இல்லையே இது இதெல்லாம் தான் இதெல்லாம் தான் பிரச்சனை சரிங்களா சித்தர்களுக்கு ஐஃபோனை பற்றியும் கவலை இல்லை ஏன் பற்றியும் கவலை இல்லை அவங்க வாட்டி பேசாமல் இருப்பாங்க அவங்க வந்து இங்கேருந்து அங்கே நடக்கணும்னு நினச்சாலும் சரி தூங்கணும்னு நினச்சாலும் சரி இல்லை நாலு பேர் போய் ஊர் மக்களை பார்த்துட்டு வந்தாலும் சரி என்ன வேணாலும் அவங்க பண்ணலாம் பண்ணும்பொழுது அவர்களுக்கு என்ன வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அதனால் அவர்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது காரணம் அது எந்த எதன் மேலையும் அவர்களுக்கு பிடிப்பு ஒரு ஒட்டுறவு அப்படிங்கிறது கிடையாது அவங்க விடிய தியானத்தில் உட்காரணும்னு நினச்சாங்க உட்கார்ந்த மணிக்கு டெய்ங்கின்னு மேலே போயிடுவாங்க அந்த இறைநிலையோடு கலந்துருவாங்க போகரி ஏழாயிரத்தில் ரொம்ப அழகாக பார்க்கலாம் அந்த சிங்கத்திற்கு உபதேசம் பண்ண அந்த ஒரு படலம்னு சொல்லி ஒரு தலைப்பு இருக்கும் முதல் காண்டத்தில் இப்போ அதை பார்த்தோம்னா போகநாதர் வந்து தன்னுடைய குருவனுடைய ஒரு கட்டளை கிணங்க அவர் வந்து தன்னுடைய அந்த உடுப்பு அந்த வேட்டி இப்படி விரித்து அதில் உட்காந்து உட்காந்து மேனிக்கு டக்குன்னு அந்த பிரம்மத்தோட கலந்துட்டேன் அப்படிங்கிறார் சிவத்தன்மையோட கலந்துட்டேன் அப்படிங்கிறார் அப்போ எப்படி முடியும் நம்மளால் ஏன் முடியல நமக்கு இன்னும் அந்த பிடிப்பு ஏழு அப்படிங்கிறது இருக்குது அவர்களுக்கு பிடிப்பு இல்லை அப்படிங்கிறதுனால எண்ணம் எழுவதற்கு ஒன்றான அர்த்தமே இல்லை எது மேலேயும் உங்களுக்கு பிடிப்பு அப்படிங்கிறது இல்லை அதனால எண்ணம் எழவே எழாது உட்காந்த வேணிக்கு டக்குன்னு கலந்துடுவாங்க இவ்வளோதான் வேறு ஒன்றும் இல்லை என்ன மற்ற நிலை என்ன மற்ற நிலை என்னென்னா அந்த பிடிப்பிலிருந்து வெளியுவான்னு சொல்கிறதுக்கு அது இன்னொரு வார்த்தைங்க அப்போ பிடிப்புகள்லேருந்து முழுக்க வெளியே வந்துட்டோன்னா என்ன வெளியவே வராது எண்ணம் எழுவதே எதற்காக என்னை நான் பாதுகாத்துக்கணும் என்னுடைய பாஸ்ட்டு ஃப்யூச்சரு இல்லையா இதெல்லாம் யோசிக்கிறதுனால தான் என்ன எண்ணம் அப்படிங்கிறது வருது அவர்களுக்கு அந்த எண்ணம் அந்த அந்த நிலைப்பாடு அப்படிங்கிறதே கிடையாது நாமும் அந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தோன்னா நமக்கும் எண்ணம் வராது இங்கே எங்கே வேணாலும் போகலாம் மாதம் பத்து கோடி ரூபா சம்பளம் வேணாலும் வாங்கலாம் இல்லை ஒரு பெரிய தொழிலதிபராக வேணாலும் இருக்கலாம் அந்த தொழில் நடந்தாலும் தொழில் நசிஞ்சாலும் உங்களுக்கு ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் வாட்டுக்கு நார்மலாக இருப்பீங்க இதுதான் என்ன மற்ற நிலை அதுக்கு நீங்கள் போய் படுத்து தூங்கணுமோ இல்லை எங்கேயாவது மூலக்கட்டில் உட்காந்துட்டு அப்படியே உட்காந்துருக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லா நேரத்துலையும் இருக்கலாம் ஜனங்க மகாராஜா இருந்து இல்லையா வள்ளலார் அவர் வாட்டுக்கு மக்களோட மக்களாக சுற்றிட்டு தான் இருந்தார் அவருக்கு அந்த ஞானம் அடையலையா அந்த எண்ணமற்ற நிலை அந்த பிடிப்பு அப்படிங்கிறது அவருக்கு இல்லை அவ்வளோதான் சரிங்களா ஸோ அதுதான் அப்போ இந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்து அந்த இறைத்தன்மை உணர்ந்து இறைத்தன்மையாகவே மாறும்போது என்ன ஆயிரும் இறைவன் அப்படிங்கிறவன் என்ன இருக்கா எல்லா இடத்துலையும் இருக்கா ஆனால் நீங்களே அந்த ஒரு வார்த்தையை சொன்னீங்களே இப்போ நாம் இறைத்தன்மையாக மாறும்போது நம்ம எப்படி இருப்போம் நாமும் எல்லா மாவும் எல்லா இடத்துலையும் இருந்தவராக இருப்போம் இது பின்னாடி யோக வசிஷ்டம் ஒன்று வரும் அதில் பார்ப்பீங்க வசிஷ்டர் வந்து இந்த பிரம்மத்தோட கலந்த ஒரு நிலை அப்படிங்கிறது ஒன்று வரும் ப்ராபபிளி நாளைக்குன்னு நினைக்கிறேன் தெரியல அப்போ அதில் பார்த்தோம்னா சொல்லுவார் வசிஷ்டர் வந்து எல்லா மாவுமே இருந்தேன் அப்படிம்பார் அப்போ அடுத்தடுத்து ஒரு ஒரு உலகங்களில் அவருடைய உருவம் வந்து மக்களுக்கு தெரியும் அதற்கு உண்டான காரண காரியங்கள் என்ன அப்படின்னு அதெல்லாம் சொல்லுவார் அதில் வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும் ஸோ இவ்வளோ தான் சரிங்களா என்ன மற்ற நிலை அப்படிங்கிறது இதுதான் பிடிப்புகள் அற்ற ஒரு நிலை அப்போ பந்தகம் மற்ற ஒரு நிலை இதுதான் என்ன மற்ற நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ரைட் அப்போ என்ன மற்ற நிலைக்கு போகும்போது இறைவனாக மாறும்போது நம்ம என்ன ஆகும் இறைவனாக இறைவன் போல் நம்ம ஆயிரும் இறைவன் என்ன வர்ற எல்லா இடத்துலையும் எல்லாமே இருக்கு அப்போ நாமும் அது போல் ஆகிடுவோம் அவ்வளோதான் ஏன் விஜயலக்ஷ்மி மேடம் நல்லா இருக்கீங்களாம் மா இவங்களுக்கு பேரம் பிறந்திருக்காங்க ஸோ எல்லோரும் வாழ்த்துவோம் அவர்களை ஸோ நல்ல பேரம் வந்து நல்லபடியாக குளுக்கு புழுக்குன்னு அழகாக நல்லபடியாக வளர்ந்து பிரியலாகணும் அப்படின்னு சொல்லி எஸ் நம்ம நேற்று அவதூத கீதை போட்டுருணும் இல்லையா ஸோ அதில் பார்த்துட்டு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்போ தியானம் பண்ணக்கூடாது பண்ணினதெல்லாம் வேஸ்ட்டாக அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லைங்க அவர் வந்து எந்த நிலையிலேருந்து சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் ஒரு காரியம் பண்ணணும் இது பண்ணுனா இது ஆகும் அப்போ இந்த ஒரு நிலை மாறுது இந்த மாதிரி பிடிப்புகள்லாம் வச்சுட்டு இருக்கோம் பார்த்தீங்களா இந்த பிடிப்புகள்னால் செய்யக்கூடிய எந்த ஒரு காரியமும் பயனற்றுது அப்படிங்கிறார் இப்போது இவர் தத்தாத்திரேயர் இருந்த அந்த ஒரு இறைநிலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைக்கு போவதற்கு மூன்றாவது சாப்டர்னு நினைக்கிறேன் அதில் அவரே சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ஏதுமற்ற ஒரு நிலைக்கு தான் போக போகிறீங்க ஆனால் அந்த ஒரு இடம் போகிற வரைக்கும் ஒரு சில காரண காரியங்கள் அப்படிங்கிறவங்க பெரியவங்க என்னென்னலாம் சுட்டி காட்டினாங்களோ அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம் அப்போது அது அது வந்து அதை செய்யணுங்கிற ஒரு நோக்கத்திற்காக செய்யணும் இதை செஞ்சால் எனக்கு என்ன ஆகுங்கிறதுக்காக இருக்கக்கூடாது அப்போ அந்த தியானம் அப்படிங்கிறது வந்து ஏதுமற்ற ஒரு தன்மையை நோக்கி போவதற்குண்டான ஒரு ஒரு ஒரு, ஒரு துணைக்கோள் தான் அந்த எண்ணமற்ற ஒரு நிலைக்கு போய் அந்த இறைத்தன்மையை போ போய் அடைஞ்சதுக்கப்புறம் இந்த துணைக்கோள்னால தான் நான் வந்தேன்னு நம்ம பேசக்கூடாது இந்த துணைக்கோள் தான் எல்லாத்துக்குமே காரணம்னு நம்ம பேசக்கூடாது நம்மளுடைய நிலை <Adamsen> மாறி தான் <Adamsen> இங்கே இருக்கோம் <Adamsen> அப்போ இந்த நிலை மாதிரி திருப்பியும் பழைய நிலைமைக்கு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு துணைக்கள் ஓகே இது யூஸ்ஃபுல்லாக இருந்தது இல்லைன்னு சொல்ல பட் இதை ஆயிசு பூரா நம்மளால பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாது அப் அதுக்காக அவர் சொல்ல வர்றார் இதனால தான் இது பண்ணுனா இது ஆகும் இது ஏன் பண்ணுறோம் எதுக்கு பண்ணுறோம் இந்த பிடிப்புகள் இருந்ததுன்னா நம்ம அந்த ஒரு நிலைக்கு போகவே முடியாது பிகாஸ் நம்ம அடுத்த ஸ்டேஜை யோசிச்சுக்கிட்டே இருப்போமே தவிர ஸ்டேஜ்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏதுமற்ற ஒரு தன்மைங்கிறதுக்கு போகமாட்டோம் அதுக்காக சொல்ல வரார் அவர் பக்தினாலோ சாஸ்திர சம்பிரதாயங்கள் கடைபிடிப்பதுனாலையோ பூஜை புனஸ்காரங்கள் செய்வதனாலையோ தியானம் அப்படிங்கிறது செய்வதனாலையோ பயனற்று பயனில்லைன்னு சொல்லக்கூடியதற்கு உண்டானே அதை நம்ம லெவல் யோசிச்சுட்டே இருப்போம் ஏன்னா இன்றைக்கி நம்மளுக்கு அப்படி தான் பாடஞ்சொல்லி தராங்க அது தவறு அப்படின்ட்டு சரிங்களா ஃபைன் லக்ஷ்மி நாராயணன் அப்படிங்கிறவங்க என்ன கேட்குறாங்கன்னா அவங்க அதிகமாக கோவிலுக்கு போவாங்களாம் சில பேரை கோவிலுக்கு வந்து இவங்க கூட கூப்பிட்டும் போவாங்களாம் நான் அவங்க கூட ஒன்றா போய்ட்டு வரும்பொழுது சில பேர் என்ன சொல்கிறாங்களாம் இந்த மாதிரி வந்து யாரையும் கூப்பிட்டு கோவிலுக்கு கூட்டிகிட்டு போகக்கூடாது தனியாக போங்க இல்லாட்டி ஃபேமிலி மெம்பர்ஸை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் அப்போ தான் உனக்கு நல்லது அப்படின்னு வந்து சொல்கிறாங்களாம் இது சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சரிங்களா ஏன்னா இப்போ இன்றைக்கி இன்றைக்கி இருக்குது இன்றைக்கின்னு சொல்கிறக்கு இல்லைங்க காலங்காலமாக இது மனுஷங்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் குடும்பத்துக்குள்ளேயே நம்மளுக்கு நல்லது யோசிப்பாங்கன்னு சொல்லி ஆட்டியும் சொல்ல முடியாது இல்லையா குடும்பத்துக்குள்ளேயே நமக்கு நல்லது யோசிப்பாங்கன்னு யார்டையும் சொல்ல முடியாது இது ஒன்று ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது இது சொன்ன காலகட்டம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பழைய காலங்களில் காடுகள் நிறைய இருக்கும் ஒரு இடத்த விட்டுன்னு ஒரு இடத்துக்கு தாண்டி போகணும் மக்கள் தொகை குறவாக இருக்கும் காடுகள் மாதிரி நிறைய அந்த மலைகள் தாண்டி எல்லாம் கோயிலுக்கு போகணும் இந்த மண்ணிக்கு மாதிரி தடிக்கு விழுந்தால் கோயில் இருக்கிற மாதிரிலாம் இருக்காது ராஜா கட்டி விஜரிப்பா ஒரு பெரிய கோயில் அதுக்கு தான் போகணும் போனால் சரிங்களா அப்போ அந்த மாதிரி நேரங்களில் போகும்பொழுது யாராவது ஒரு ஆபத்து அது இதுன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நம்ம குடும்பத்துக்கு இருந்தால் நம்ம கூட நின்று நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஒன்று அப்போ வேறு யாராதுன்னா அந்த தப்பிச்சு ஓடி போயிடுவான்ல நம்மளை காப்பாற்றாமல் அது ஒன்று இதெல்லாம் இருக்கலாம் தான் நான் வந்து ஒரு ஒரு ஸ்பெக்குலேட் பண்ணி தான் சொல்கிறேன் ஏன்னா அந்த காலத்தில் என்ன நடந்துன்னு நமக்கு தெரியாது பட் ஹிஸ்ட்ரி வைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த மாதிரிலாம் இருந்திருக்கலாம்னு நம்ம சொல்லலாம் இது ஒன்று நம்மளை காப்பாற்றாமல் ஓடி போயிடுவான்னு வச்சுக்குவோமே ஒன்று இன்னொன்று நமக்கு எந்த நேரத்துலேயும் கூட வர்றவர்களே தீங்கு அழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகம் ரெண்டு ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கோயிலுக்கு போகும்பொழுது என்னொன்றுன்னு அந்த தாட் ப்ராசஸ் அந்த எனர்ஜி வந்து டிரான்ஸ்மிட் ஆகும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா அப்போ கூடவே ஒருத்தவங்க வர்றவங்க நம்ம கறிச்சி கூட்டிகிட்டு மனசுக்குள்ளேயே கறிச்சி கூட்டிகிட்டே வந்துட்டே இருக்காங்கன்னா அந்த எனர்ஜி நம்மளை தாக்கும் கோயிலுக்கு போகும்பொழுது நம்மளுடைய ஆறா வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்போ ஒரு நெகட்டிவிட்டி சேரும் பொழுது என்னாகும்னா அந்த கோயிலில் நம்ம நல்ல ஒரு பாசிட்டிவ் ஆனாலுமே இந்த நெகட்டிவிட்டி இது பண் சேருதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால நமக்கு திருப்பியும் அந்த ஒரு டவுன் கிரேடு தான் ஆகும் கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு ஒரு அர்த்தமே எல்லாம் போயிடும் இதனால் வந்து கூட இருக்கிறவங்க யாரையும் போக வேண்டாம் ஃபேமிலி மெம்பர்ஸும் கூப்பிட்டு போயிட்டு வாங்க ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க நம்ம வந்து நான் நாசமாக போகணுன்னு நினைக்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னது பட் ஃபேமிலி மெம்பர்ஸே எல்லோரும் நல்லா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது பட் புரிஞ்சுக்கணும் என்ன இதுக்காகன்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் பல காலத்துக்கு முன்னாடி சொன்னது இன்றைக்கி இதில் ஒன்று வேணால் பளிக்கும் என்ன நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை வந்து நல்லபடியாக நல்லபடியாக நம்மளை பாதிக்கும் சரிங்களா ஸோ ஒருத்தங்களோடைய நெகட்டிவ் தாட்ஸ் நம்மளை வந்து பாதிக்கும் இதுக்கு நீங்கள் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு வரும்போது தான் பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது நம்ம வீட்டுக்கு வரலாம் நீங்கள் போய் போ ஃபோன் பேசுகிறீங்க அப்புறம் ஏதோ இந்த சேட் பண்ணிகிட்ருக்கிறீங்க வாட்ஸ்அப்பில் பேசுகிறீங்க ஏதோ ஒன்று அவங்களுடைய மனசில் நம்மளை ஒரு பிம்பமாக நினச்சி நம்மளை வந்து நல்லா இருந்துச்சுன்னாலும் நம்ம நல்லா இருப்போம் எதிர் எதுவினை நினைச்சாலும் நம்ம நம்மளுக்கு அது வந்து பாதிக்க தான் போகுது ஸோ அதனால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை கூட யாராவது இருக்காங்களே அவங்களுக்கு முடியல அம்மா நீ போகும்போது என்னை கொஞ்சம் கூப்பிட்டு போகணுன்னு சொல்கிறாங்களோ கூப்பிட்டு போயிட்டு வாங்க நல்ல விஷயம் தானே கொடுக்க முடியலன்னு சொல்கிறாங்க கூப்பிட்டு போயிட்டு வரது என்ன நல்லது தானே அதுக்கு மீறி நமக்கு வந்து ஒரு கெடுதல் வருதுன்னா ஆண்டவன் இருக்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு கவலைப்படாதீங்க நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க உங்களுடைய குலதெய்வம் இருக்குது மூதாதையர்கள் இருக்காங்க நம்ம ஆன்மூலக பதிவுகள் படி பார்க்கும்போது நம்மளை காப்பாற்றுறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க ஸோ டோன்ட் வரி நீங்கள் செய்கிறது ஒரு நல்ல காரியம் தான் உங்களை கூப்பிட்டு போயிட்டு வரேன்னா உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இதாக இருக்குது அப்படின்னு சொன்னால் தாராளமாக கூப்பிட்டு போயிட்டு வாங்க கூட வர்ற மனுஷன் குடும்பத்துக்காரனை விட நல்ல மனுஷனாக இருந்தாங்கன்னா அவங்ககிட்டருந்து நம்மளுக்கு ஒரு நாலு நல்ல செய்தி கிடச்சிதுன்னா இல்லை அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் கிடச்சிதுன்னா அப்போ அதை நம்ம தவறு விட்ட மாதிரி ஆகி போயிரும் இல்லையா ஸோ அதெல்லாம் பரவாயில்ல பார்த்துக்கலாம் போயிட்டு வாங்க ரைட் அடுத்த ஒரு கேள்வியும் ஒருத்தங்க அதே மாதிரி தான் கேட்குறாங்க சுகன்யா வினோத் அப்படிங்கிறவங்க கோவிலுக்கு போகணுன்னு ஆர்வம் தான் ஆனால் ஒரு ஜோசியர் வந்து விருச்சிக ராசிக்காரங்க லக்னக்காரங்க வந்து கோவிலுக்கு போகாதீங்கன்னு வீடியோ போட்டிருக்கார் ஆள் ஆளுக்கு ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க எதை ஃபாலோ பண்ணுறது கோவிலுக்கு போகலாமா கூடாதா சந்திரமுகி இருக்க இல்லையாங்கிற மாதிரி கேட்க விருச்சிக ராசி லக்னம் தெளிவுபடுத்துங்களேன் டைம் இருந்தால் அப்படின்ட்டு இதெல்லாம் வந்து ஒரு சில முட்டாள்தனமான ஒரு விஷயங்க அதாவது ஒன்று புரிஞ்சுக்குங்க சோதிடத்தில் இப்போ எல்லோரும் வந்து போ அப்படின்னு சொல்கிறதோ எல்லாம் அந்த சனி பவனை பார்க்கறக்கு திருநள்ளாறு போ இல்லை ராகுகேது பார்க்குறதுக்கு எங்கே போவாங்க சரி ஏதோ ஒரு இடத்துக்கு போவாங்க ஸோ அங்கே போ அப்படின்னு சொல்கிறது இல்லை பித்திருதோஷமாக ராமேஸ்வரம் போ அப்படிங்கிறது இது எல்லாருக்குமே பொருந்தாது இது வந்து ஜோசியக்காரங்க இன்னைக்கு இப்படி ஒன்று வச்சுக்கிட்டாங்க இது எப்படி எப்படி ஜோசியம் வேலை செய்யாது சரிங்களா அதனால தான் என்னங்க நான் கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் எனக்கு ஒன்றும் நடக்கவே இல்லைன்னு நிறைய பேர் சொல்கிறதுக்கு உண்டான காரணம் தான் பிகாஸ் நீங்கள் அங்கே போகணுன்னு அவசியம் இல்லை சோதிடத்தில் உங்களுக்கு திசைகள் கொடுத்துருப்பாங்க கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு சரிங்களா கிழக்கு தெற்கு மேற்கு வடக்குன்னு திசைகள் உண்டு ஒரு ஒரு ராசிக்குன்னு உண்டான பஞ்சபூத தன்மை உண்டு நெருப்பு நிலம் நீர் காற்றுன்னு சொல்லக்கூடிய நான்கு பஞ்சபூத தத்துவம் உண்டு ஒரு பரிகாரம் சொல்லும் பொழுது அந்த அதில் அமர்ந்த அந்த ஒரு கிரகமும் கணக்கு வரும் அதை பார்க்கக்கூடிய கிரகமும் கணக்கு வரும் இந்த மாதிரி இத்தனை விஷயங்களை வச்சு தான் ஒரு பரிகாரத்துக்குன்னு சொல்லணும் சரிங்களா இப்போ ஒருத்தருக்கு வந்து சனி தேசையோ புத்தியோ நடக்குதுன்னு வச்சுக்கோம் அவங்கள உடனே திருநெல்வேலர் அனுப்பிச்சி விட்லாமா கூடாது அதில் பயன் இல்லை சரிங்களா எல்லாத்தையும் காக்காய்க்கு சோறு வையும் சொல்லலாமா பயன் இல்லை வைக்கலாம் ஒரு பறவைக்கு வந்து நம்ம வைக்கிறது நம்மளுடைய மூதாதையர்கள் அந்த மாதிரி காக்கை ரூபத்தில் வருவாங்கன்னு காலங்காலமாக சொல்லி வச்சாங்க நம்மளும் கேள்வி கேட்கல வைக்கலாம் பறவைகளுக்கு உணவு அளிப்பதுங்கிறது நல்லது தான் நோ இஷ்யூஸ் சரி அது வகையில் நான் பண்ணுற பிரச்சனை இல்லை ஆனால் நம்மளுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது வீட்டுக்கு புறக்காலியில் இருக்கிற ஒரு கருப்பாய்ங் கோயிலுக்கு போய்ட்டு வந்தேன்னா போதும்னு இருக்கும் ரெண்டு ஊதுபத்தி வாங்கி பத்தவையே இல்லை பூவும் பன்னீரும் கொடு சாமிக்கு உனக்கு சரியாக போவோம் வந்து சனிக்கிழமை நாள் போயிட்டுவான்னு இருக்கும் இவ்வளோ தான் இருக்கும் நம்ம ஜாதகத்தில் பார்க்க தெரியணும் ஃபஸ்ட்டு இந்த திசையில் இத்தனை தூரத்தில் சுற்று வட்டாரத்தில் இந்த அமைப்பு கொண்டு ஒரு இடம் ஒரு கோயில் இத்த இத்த கோயில் வந்து இந்த மாதிரி இருக்கும் சாமியினுடைய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும் சிலை உடஞ்சிருக்குமா கோயில் வந்து புரணமைக்கப்பட்டிருக்குமா சிலை மாற்றிருக்கப்பட்டிருக்குமா சிலை வந்து நேராக இருக்குமா கு சா இப்படி திருமண மாதிரி இருக்குமா எல்லாத்தையுமே ஜாதகத்தில் பார்க்கலாம் இப்படி பார்த்து தான் பரிகாரம் அப்படிங்கிறத சொல்லணும் சரிங்களா சும்மா அப்படி ரேண்டமாக ஒரு பரிகாரம் அப்படிங்கிறத நம்மளால் சொல்ல முடியாது சொல்லக்கூடாது இது சோதிட பொதுவான ஒரு விதி எல்லா சோதிடர்களுக்கும் தெரிஞ்சிருக்கணும் படிச்சிருக்கணும் பெரிய ஜோதிடர்களுக்கு தெரியும் தெரியாதுலாம் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து நீங்கள் நேரில் போய் பார்க்கும்போது அவங்க சொல்லுவாங்க வீடியோவில் பார்க்கும்போது எல்லாம் பேச மாட்டாங்க இப்போ நம்ம சேனல்லே பார்க்குறோமே எனக்கு அதை நிறுத்தலான்னு பார்க்குறேன் நான் நம்ம சேனல்லேயே பார்க்குறேன் மாதா பலன்னு பார்க்குறோம் ஒரு நூறு பாயிண்ட்டு சொல்கிறேன் நூறு மாவா படிக்குது இப்போ ஒரு விருச்சிகராசி விருச்சிகலக்கணுமே எடுத்துக்கோமே நீங்கள் கேட்டு கேள்வி கேட்ட மாதிரி இந்த உலகத்தில் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க விருச்சிகராசி விருச்சிகலக்கணுக்காரங்க நான் சொல்கிற எல்லாமே அத்தனை பேருக்குமே பொருந்திடுமா அத்தனை பேரத்துக்கும் நடந்துருமா இல்லை ஸோ அதனால் அவர் வீடியோவில் அவர் சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உடனே நீங்கள் கேட்டு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் பொதுவான ஒரு சில விஷயங்கள் அவரவருடைய தனிப்பட்ட ஜாதகம் தான் எல்லா நேரத்துலையுமே பேசும் சரிங்களா அவர் அந்த ஜாதகம் எழுதும் பொழுதே எழுதியிருப்பாங்க அது அது எதுவும் சமஸ்கிருதத்தில் இருந்ததுனால் நம்மளுக்கு புரியறதில்ல ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்தினி கூட சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் ஜென்ம லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு எழுதியிருப்பாங்க அவரவர் செய்த கருமத்தின்படி அவரவருக்கு அமைந்த ஒரு வாழ்வு இது அதன்படி அவரவருக்கு உண்டானபடி எழுதப்பட்ட அந்த ஒரு ஜாதகம்னு இருக்கும் அப்போ உங்களுடைய ஜாதகம் உங்களுக்கு மட்டும்தான் பேசும் சொல்லலாம் எங்கள் அப்பா இப்படி இருந்தார் அம்மா இப்படி இருந்தார் சித்தப்பேன் பாட்டேன் பூட்டேன் எல்லாம் சொல்லலாம் பட் உங்களுக்கு சொல்கிற மாதிரி நூறு சதவீதம் அதை எடுத்து சொல்ல முடியாது அப்போது அவரவர் ஜாதகம் அவரவருடைய தன்மைப்பொடியாக அவங்கவுங்களுக்கு எழுதினது உங்களுடைய கர்ம பலனின்படி எழுதினது அப்போ அந்த தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து பார்க்கும்பொழுது தான் நீங்கள் எங்கே போகணும் என்ன பண்ணணும்னு எழுதியிருக்கும் ஒரு சிலருக்கு விழா எடுத்து பரிகாரம் பண்ணால் தான் நடக்கும் அவன் போய் விளக்கு பத்து வச்சுக்கிட்டு இருப்பான் எப்படி வேலை செய்யும் ஸோ அது அது இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு தப்பான ஒரு இது இன்றைக்கி இந்த யூடியூபும் வந்து இந்த மீடியாலாம் கொஞ்சம் வந்த ஒரு காரணத்தினால எல்லாரும் தடியெடுத்தவெல்லாம் தண்டைக்கார மாதிரி ஆகிப்போச்சு அப்படி இல்லை உண்மையாலுமே சோதரும் அப்படிங்கிற அந்த ஒரு 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 விஷயம் சரிங்களா ஸோ அதனால் விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்கள் கோயிலுக்கே போகக்கூடாது அப்படின்னுலாம் ஒன்றும் கிடையாது ஆயுசு பூரா நம்மளுடைய கலாச்சாரம் எத்தனை கோடி கோடி பேர் விருச்சிகராசி விருச்சிக லக்னக்காரங்களாக இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் கோயிலுக்கு போகாமல் இருந்திருப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஒரு தவறான ஒரு புரிதல் இந்த மாதிரி அப்படியே அப்பட்டமாக அதை வந்து நம்பி நம்ம ஒரு காரியம் அப்படிங்கிறது பண்ணக்கூடாது சரிங்களா அப்போ இந்த கோயிலில் இருந்து கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல வளனுமே உங்களுக்கு கிடைக்காம போயிடும் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் சும்மா அப்படி சொல்கிறாங்க செஞ்சுங்க சொல்கிறாங்க செஞ்சுங்க எனக்கு பார்த்து அதை பார்த்து குழப்பமாக இருக்குது இதை பார்த்து இன்னொன்று குழப்பமாக இருக்குது இதை பார்த்து இன்னொன்று குழப்பமாக இருக்குது அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு செய்கிறத செய்யுங்க உங்களுக்கு என்ன ஒரு ஒரு குழப்பமோ முடிஞ்ச அளவுக்கு மொட்டி மோதி பாருங்கள் முடியல அந்த ஒரு கடைசி பாயிண்ட் வந்துவிட்டேன் எனக்கு முடியல எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அந்த சூழல் வந்தால் மட்டும் ஒரு ஆலோசனைக்காக ஒரு சோதிடர் நல்ல ஒரு சோதிடட்டை அது யார் நீங்கள் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு எனக்கு தெரியாது உங்கள் ஊரில் யாராவது நல்லா ஆளாக இருந்தால் போய் பாருங்கள் ஒரு நல்ல சோதிடர்கிட்ட ஒரு தடவை போய் நீங்கள் பலன் கேட்டுடுவாங்க வாங்க அது ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் வரைக்கும் தாங்கும் போதும் சரிங்களா ஏன் ஆறு மாதத்துலேருந்து ஒரு வருஷம் குரு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு கட்டத்துலேருந்து ஒரு கட்டத்துக்கு மாறுவார் அவ்வளோதான் கணக்கு சரிங்களா அதற்கு நடுவில் செவ்வாய் சுக்கரன் அது புதன் அவங்கெல்லாம் மாறிட்டே இருப்பாங்க சந்திரன் ரெண்டரை நாளைக்கு ஒரு தடவை மாறிடுவார் நீங்கள் அவ்வளோ நுணுக்கமாக பார்க்கறதுக்கு நம்ம ஒன்றும் ராஜாவும் கிடையாது நம்மளை நம்ம வந்து நம்மளும் படை எடுத்து போகிறதும் கிடையாது நம்மளும் ஒருத்தன் வர வரப்போகிறதும் கிடையாது ஸோ அதனால் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் ஜாதகத்தை எடுத்தால் போதும் இதுக்கு மேலே அனாவசியமாக காசு பணம் செலவு பண்ணுறதுங்கிறது பயனற்றது திருக்குறள் இருக்குது தெரியுமா தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சிதம் மெய்வருத்தக் கூலி தரும் சாமினாலேயே முடியாதுனாலே சரி உன்னுடைய முயற்சியோட மெய்வருத்தி செய்யக்கூடிய அந்த ஒரு காரியம் பலந்தருங்கிறார் திருவள்ளுவர் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி முயற்சிதம் மெய்வருத்த கூலிதரம்னு அப்போ ஏன் போய் அந்த ஜாதத்தையும் இதையும் தூக்கிட்டு சுற்றிட்டு ஒரு ஆலோசனைக்கு எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு ஆலோசனைக்கு எடுத்துக்கலாம் அதைவே வாழ்க்கையாக மாற்றிக்காதீங்க இதெல்லாம் வந்து நல்ல மனசில் ஏற்றுக்குங்க அதனால் யூடியூப்பில் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போட்டோம் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது போயிட்டு வந்தால் எனக்கு நல்லா இருக்குன்னு ஏராளமாக போயிட்டு வாங்க ஸோ அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும் தான் புரிஞ்சு நடந்துக்கணும் சொல்கிறவன் ஆயிரம் சொல்லிகிட்டே தான் இருப்பான் நானும் ஆயிரம் சொல்லுவேன் உங்களுக்கு அது தான் பாருங்கள் ஏன் குழப்பத்தை இது பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு போயிட்டு வந்து நல்லா சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் போயிட்டு வாங்க நான் போகாதேன்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிடும் போகுது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால யூடியூப் பார்த்தோமா ஒரு சந்தேகம் இருக்கா இப்போ எங்கள்கிட்ட நான் பதில் சொன்னேன் இப்போ இப்படி கேட்காம நிறைய பேர் கோயிலுக்கு போகிறவங்க நிறுத்தினவங்க எத்தனை பேர் இருப்பாங்க அது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தானமும் காரியமாக இருக்கும் இல்லையா அதனால கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க நீங்கள் ஒரு நாலு பேர்த்துக்கு எடுத்து சொல்லுங்கள் இப்போ நம்ம வீடியோ பார்க்குற ஒரு நாலு பேருக்கு எடுத்து சொல்லுங்கள் இந்த இப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா போயிட்டு வாப்பா அப்படின்னு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள் இப்போ ஜாதகம் ஜோசி ஏதோ எந்த அளவுக்கு பயன்படுத்தணும்னு ஒரு கணக்கு இருக்குது அது மட்டும் பயன்படுத்தினா போதும் தூக்கிட்டு சுமந்துட்டுருக்கக்கூடாது ஜாதகம் ஜோதி ஜோசித்தையும் ரைட் ஸோ அவ்வளோதான் இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு எவ்வளோ நேரம் ஆச்சு சம்மரவுண்ட் எயிட்டீன் மினிட்ஸ் யா ஃபைன் ஸோ நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தில் சந்திப்போம் அதுவரையும் தொடர்ந்து நேரங்கள் நான் உங்களுக்கு பண்ணி நன்றி